Okay, welcome back to Crypto Boys Tamil YouTube channel. In the video, we will talk about the safe and secure investment. We will talk about the coins, the pump, the dump, the cup, the kaname. We will talk about the 10 years, 5 years, 15 years, the project is solid and run. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் வந்து நான் ஒரு டாப் ஃபைவ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்சோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சின்ன அப்டேட் பார்த்துட்டு அந்த டாப் ஃபைவ் காயின்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஆல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இந்த பிடிசி வந்து ஒரு 40-50K இருக்கும் போது அதுக்கப்புறமா வந்து இந்த போட்டோ டாப் 10 ஆல்சோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு எல்லா நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து வீடியோக்கு போயிடலாம். ஓகே, பிடிஸோட அப்டேட் பார்த்துடலாம். பிடிஸ் வந்து இப்போ வந்து $57K வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வந்து கரண்ட் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54K வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 50K வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 0.5 வந்து 0.68 கோல்டன் ஃபெப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐயர் ஹையிலேருந்து ஐயர் லோ வச்சிருச்சு. அப்படிக்கு பேசிக்காக என்ன அர்த்தம்னா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்க்கான ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் மாதிரியாது. ஆனால் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை மட்டுமே வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து கூட வந்து அந்த மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, வந்து நான் மாதிரி கச்சாமச்சான் வரைஞ்சிருக்கேன், வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன் இங்கேருந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஆக்சுவலாக 4 hours மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்லா ஃபாலோ ஆச்சுங்க. கொஞ்சம் ஃபட்ஸோ வந்துச்சு அதே நேரத்தில். ஃபட் வந்துச்சுன்னா ஃபட்னா வந்து பேசிக்காக ஒரு பேட் நியூஸ் தான். அந்த பேட் நியூஸ் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு அப்சைட் ரீடெஸ்ட். இது ரெக்கவர் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜோனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மூவ் அது. ஆக்சுவலாக இங்கேருந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்ச நாள் வந்து சைடு வேஸில் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் மார்க்கெட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 50K ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு தான் வந்து என்னோட வந்து ஒரு வியூ. சரி, ஓகேங்க, நம்ம வந்து நம்மளோட டாப் ஃபைவ் பிக்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஒரு காயின் வந்து ஏத்தர் நெட்ஒர்க் தான். ஏத்தர் நெட்ஒர்க்ன்றது வந்து நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ட்விட்டரில் சரி யூடியூப்லையும் சரி. நிறைய பேர் வந்து இது ஒரு கம்மியான பிக்கில் கூட பார்த்தாங்க. பட் வந்து நான் வந்து பெருசாக நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ஏத்தர் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. பட் தென் வந்து இவங்க வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து நான் பார்த்துருக்க 5 காயினுமே ஒரு ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணுற காயின்ஸ் தான். ஓகே, ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணுற காயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலாக சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இப்போ ஜியோ இருக்கான். ஜியோ வந்து ஜியோ ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஜியோவில் ஜியோ டிவி, ஜியோ மியூசிக்கு, அந்த ஜியோ ஒன் 7, அதுக்கப்புறம் ஜியோலேயே வந்து நிறைய கொடுத்தாங்கள. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி இருக்குது, ஜியோ சிம் இருக்குது, அப்புறம் வந்து ஜியோ வைஃபை இருக்குது, ஜியோ ப்ராட்பேண்ட் இருக்குது. ஒரு சின்ன அவங்களோட ஈக்கோ சிஸ்டம்லே வந்து பில்ட் பண்ணுறாங்க இந்த ஆப்பிள் மாதிரி. அந்த மாதிரி இந்த ஏத்தர் செயின்ன்றது வந்து ஏத்தர் நெட்ஒர்க்ன்றது வந்து அவங்களுக்குன்னு சின்ன ஒரு ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய வந்து பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஏத்தர் NFT மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. மார்க்கெட் பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆல்சோ வந்து இவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் அனுப்புறது கூட 0.01 ஏத்தர் தான் ஆகுது. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக TRX XLMலாம் யூஸ் பண்ணுவோம். அதை விட செம்ம கம்மி. ப்ளஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பர் செகண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிளாக் செயின் இவங்களுது. ஓகேங்களா, இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 மில்லியன் இருக்குது. டோட்டல் சப்ளை வந்து 869 மில்லியன் போட்டிருக்காங்க. ஆனால் சர்க்குலேட்டிங் வந்து 220 மில்லியன் தான் இருக்குது. மீதி வந்து வந்து மைன் பண்ணி தான் வந்து இவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வேலை செய்கிற ஒரு பிளாக் செயினை மீதி வந்து மைன் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து ஒரு வெஸ்டிங் ஷெட் மாதிரி இருக்கும். உடனே வந்து எடுத்துட மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு 5 இயர்ஸும் 10 இயர்ஸோ அதுக்கு மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 220 மில்லியன் தான். இப்போ வந்து கொஞ்சம் காயின் வந்து டம்பாக இருக்கிறதா வந்து நான் பிக்கில் எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஹைப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் அயலும் இருந்துச்சு, அப்போ வந்து சொல்லலை. இப்போ வந்து கொஞ்சம் டம்பாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு இப்போ என்ன ரேட்டில் இருக்குது இந்த ப்ரைஸே வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏத்தர் நெட்ஒர்க்கில் கண்டிப்பாக பண்ணலாம். ஆல்சோ வந்து இவங்களோட வெப்சைட்டை, இவங்களோட யூஸ் கேசஸ்லாம் படித்து பாருங்கள். இவங்க வந்து நானோ கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரியே தான், ஆனால் வந்து இன்னும் வந்து ஈஸியர் அண்ட் சிம்பிளராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னும் அந்த மாஸ் அடாப்ஷன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் நானோ கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்கு வரல. மேட் மேபி ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. மேபி வந்து சிலது வந்து செம்மையாக ஹைப் ஆகிட்டு பயங்கரமாக கூட போகலாம். ஆனால் அந்த சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆத்தோ நெட்ஒர்க். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் பிக்கு போயிடலாம். செல்ஃப் ஃப்ரேம். ஓகே, இது வந்து கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஆள் சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து இது சொல்லியாச்சு, ஆனால் அவங்களாம் வந்து ரொம்ப இயர்லியாக பிக் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப பம்ப் ஆனதுக்கப்புறமா என்னாலுமே வந்து சொல்ல முடியல. பம்பான காயின் வந்து எப்பவுமே நம்ம வாங்க மாட்டோம், இயர்லியாக பிக் பண்ணுவோம், இல்லைனா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லீவ் பண்ணுறோம். இப்போ வந்து $2 சம்திங்கில் இருக்குது. இது மோஸ்ட்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிளாக் செயின்னு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்காடாட்லாம் இருக்குல்ல, போல்காடாட்றது ரொம்ப பெரிய இது, அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகிறதுக்கான பிஸ்னஸ் மாடல் தான் இவங்க வச்சுருக்காங்க, அதாவது பிளாக் செயின் மாடல். எங்களோட சப்ளை பார்த்தீங்கன்னா 30 மில்லியனு, அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 49 மில்லியன் தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு அண்டர் வேல்யூ, ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அண்டர் வேல்யூடான மார்க்கெட் கேப்னு கூட சொல்லலாம். ஓகே, அந்த வந்து எங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு $2.9 சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பயங்கரமாக வந்து பம்ப் ஆச்சு, ஐப் கொடுத்துச்சு ட்விட்டர்னால், ட்விட்டர் இந்த யூடியூப்னால. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, பட் நீங்கள் இங்கேயே கூட வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா கொஞ்சம் அதே மாதிரி தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஒரு காயினில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா. ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன மாதிரி இதுக்கு அதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸு. ப்ரைஸ் ரொம்ப வாலட்டி இருக்காது, பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து ஃப்யூச்சர்லேயும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு, இது இங்கேருந்து ஒரு 5-10 இயர்ஸ் போயிருக்கும், போனால் கூட இந்த காயின் வந்து இருக்கும். ஆல் டைம் ஆகி பார்த்திங்கன்னா வந்து $7 போயிருக்கு மார்ச்சில். இப்போ மேலே வந்து பயங்கரமாக டம்ப் பண்ணதுனால கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த ஐ வந்து இங்கேருந்து ஒரு நீங்கள் ஈஸியாக ஒரு 2-5x வந்து பார்த்துடலாம் இந்த காயினில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா. ஓகே, நம்மளோட தேர்ட் பிக்ன்றது வந்து ஒரு ஜூல் ஸ்வாப். ஜூல் ஸ்வாப்ன்றது வந்து ஒரு உண்மையில ஒரு பிஎஸ்சி இண்டெக்ஸ் தான். அவங்க வந்து ஒரு ஜூல் டி அப்படின்ற டோக்கனை வந்து லான்ச் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஜூல் பின்னு இருந்துச்சு, அப்போ வந்து ஒரு ஆக்ட் நடந்து அது கொஞ்சம் நிறைய மெஸ்அப் ஆகி அதுக்கப்புறம் ஜூல் டி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. இதுவும் வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காயின்லாம் கிடையாது, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம கம்யூனிட்டியில் கூட. பட் ஸ்டில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் இந்த வீடியோ போடுறதுனால நான் இந்த பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு ஈகோ ஸ்டம்பிள் பண்ணுற காயின். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூல் பேட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நீங்கள் மற்ற லான்ச் பேட்ஸ் மாதிரி நீங்கள் இந்த ஜூல் டேஸ் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேஷன் கிடைக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுமா, அவங்க வந்து உங்களோட ஓன் விஷ் தான், நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் தென் வந்து சப்ளை கூட பார்த்தீங்கன்னா 800 மில்லியன் தான் இருக்குது. சர்க்குலேட்டிங்கில் 500 இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு 20 மில்லியன் தான் இருக்குது. இங்கேருந்து அப்சைட் க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ரூம் இருக்குது க்ரோ ஆகிறதுக்கு, அவ்வளோதான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான் சொல்லுவேன். இதோட கம்மியாக வந்து நீங்கள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ கொஞ்சம் டம்ப் ஆகிற மாதிரி இருக்குல்ல, டம்ப் ஆச்சுன்னா வந்து கடை வாங்கிக்கோங்க. பட் இல்லைனா இதே ப்ரைஸில் வாங்கிட்டு டம்ப் ஆனும்போது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. எப்பவுமே ரெண்டு பைஸ் ஒன்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாங்குங்க, அதுக்கப்புறம் டிபாசிட்னா கொஞ்சம் வாங்க, அண்ட் அதுக்கும் டிபாசிட்னா கொஞ்சம் வாங்குங்க. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் என்ட்ரி பிளான் இருக்கணும். அப்போ தான் எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேலை நீங்கள் நினச்ச மாதிரி போகலனா கூட டீசெண்டான லெவல் எக்ஸிட் ஆகக்கூடும். ஓகே, அண்ட் தென் நம்ம ஃபோர்த் பிக் வந்து ஜோ அப்படின்ற ஒரு காயின் தான். ட்ரேடர் ஜோ அப்படின்ற ஒரு டெக்ஸோட நேட்டிவ் டோக்கன் தான் இது. இது வந்து ஒரு அவலான்சி பிளாக் செயினில் பில்டான ஒரு ஜோ டெக்ஸ் இது. இது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டோட்டல் வேல்யூ லாக் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அமௌண்ட் வந்து டோக்கன்ஸ் வந்து எங்கே லாக் ஆகிருக்கு டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, அவலான்சில் வந்து இது ஒரு நல்ல டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் சப்ளை 500 மில்லியன் தான். அதில் சர்க்குலேட்டிங் காயின்ஸ் பார்த்திங்கன்னா 120 மில்லியன் தான் வந்து ஆக்சுவலாக இப்போ சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. 400 மில்லியன் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் கேப் வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்போ பிஎஸ்சியில் வந்து நம்மளோட பேன்கேக் ஃபேப் இருக்குது, அதோடய கேக் காயின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு $40 கிட்ட பீக் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கொஞ்சம் டிப் ஆகிட்டுருக்கு $14 சம்திங் கிட்ட, சரியாக தெரியல. அது மாதிரி வந்து இது கண்டிப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவலான்ச்சுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் செயின். அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் ஆகலை, பட் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பில்ட் ஆகிற ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து அல்கோராண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு 2017லேருந்தே இருக்கிற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். இப்போ வந்து ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, அது அகெயின் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அல்கோராண்ட் வந்து ஒரு அதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அல்கோராண்ட் யூஸ் கேஸஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி, சப்ளை செயின், தென் வந்து கேமிங்கு, டிஃபை,
டிஜிட்டல் ஆசெட்ஸு இது மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களோட யூஸ் கேஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த வந்து என்ன சொல்கிறது, இவங்களும் வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இவங்களோட காயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இங்கே சொல்கிறேன். இப்போ 2017 வந்து டாப் 20 காயின்ஸ் 30 காயின்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அதுலேருந்து இப்போ சர்வைவ் ஆகி வந்த காயின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், 50% தான் சர்வைவ் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்வேன். நீங்கள் வேணால் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம். டாப் 2017 இப்போ டாப் 20 இருந்த மார்க்கெட் கேப்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை காயின்ஸ் வந்து அங்கேருந்து சர்வை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த அல்கோரிதம் கண்டிப்பாக இங்கேருந்து இப்போ வந்து 10 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிக்கான ஒரு மார்க்கெட் கேப் தான், பட் ஸ்டில் வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் சாலிடாக இருக்குது. அதனால் வந்து இது இன்னும் கூட க்ரோ ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக டம்ப் ஆகாது, அப்படியே டம்ப் ஆனாலும் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி ஒரு சாலிடான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து இதில் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ். இதெல்லாமே வந்து நான் சொல்கிறத சொன்ன 5 பிக்குமே வந்து நீங்கள் லாங் டைம் மட்டும்தான் பண்ணுங்க. 2-3 மந்த்ஸில் அதை நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் வந்து செல்ஃப் ஃப்ரேம் அண்ட் ஏத்தர் நெட்ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஹைப்பான ப்ராஜெக்ட், இப்போதைக்கு ஹைப் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு உடனே கூட 2-3x கொடுக்கலாம். இப்போ வந்து ஆல் சீசன் வேறு வரப்போகுது. ஸோ வந்து இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ன்றதுனால வந்து ரொம்ப அதிகமாக 10x 20x அப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் வந்து ஸ்டில் ஒரு 2-500% அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு சாய்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஓகே, இது நீங்கள் எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து ஒரு $1.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டீலுங்க. ஒரு ஆக்சுவலாக கிடைக்காதுலாம் கிடையாது, அந்த ப்ரைஸில் வந்து ஆக்சுவலாக ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது இப்போது. நீங்கள் அந்த 1.5 வந்து ஆர்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிக்க வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து 1.6, 1.7 அதிலே கூட வாங்கிட்டு டெபாசிட்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாலர் காஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லா காயின்ஸும் வந்து கவர் பண்ணிட்டேன், ப்ளஸ் BTC மார்க்கெட் கொடுத்துருந்தேன். ஓகே, நீங்கள் வந்து இன்னும் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்து டெலிகிராமோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து கம்ப்ளீட் வந்து அப்டேட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த காயின்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸின்ஸ் வந்து போடுவேன். சார்ட்ஸ் ஆல்சோ போஸ்ட் பண்ண ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.